வந்து ஒரு ஆறாவது படிக்கிறது வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சூப்பரான மேத்தமேட்டிக் நாலேஜ் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்பலாம் முடிவு பண்றாங்க இவங்க ஸ்கூல்ல இருந்து இந்த வர்ஜினியால மட்டும் தான் வந்து இந்த பிளாக் பீப்புள்ஸ் எல்லாம் படிப்பாங்க அங்க இருக்க கிளாஸ்க்கு தான் இந்த பாப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க அதுவும் இல்லாம இந்த டீச்சர்ஸே இவங்க எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி இந்த குழந்தைக்காக கொடுத்து அனுப்புறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹை ஸ்கூல் பரிசங்க இருக்காங்களே அவங்களுக்கு மேக்ஸ் இருக்கு அத எடுக்க சொல்லி இவங்க கிளாஸ்க்கு அனுப்புறாங்க இந்த பொண்ணு அந்த கொஸ்டனை வந்து சூப்பரா சால்வ் பண்ணிடுது இதை வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இந்த சீன் கட் ஆகுது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க. আপনারা நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. இவங்க பேரு இந்த படத்துல டார்த்தி அதுக்கப்புறம் அப்புறம் மேரி இன்னொருத்தங்க காருக்குள்ள கடக்காங்க. அவங்க பேர் கேத்ரன். இவங்க தான் அந்த ஃபஸ்ட் சீன்ல வந்து பாப்போம். டார்த்தி அப்படியே கார் ஸ்டார்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யாராவது கார் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படினு கேக்குறாங்க. யாருமே கண்டுக்கவே இல்ல. அப்போ வந்து கேத்ரன் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் டார்த்தி யாராவது தயவு செய்து ஆன் பண்ணுங்க அப்படினு சொல்லி ஆன் பண்ணி பார்க்கறாங்க. ஆனே ஆகல. இப்போ என்ன பண்றாங்க? மேரி இம்மைக்கு போட்டுக்கிட்டு நான் போயிட்டு யார்டே லிஃப்ட் கேட்டு நான் போகப்றேன். இப்ப ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க கை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கார் வருது யார் கார்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கார் வருது கண்டிப்பா வந்து ஏற்கனவே நீ குரூஸ்னாலே இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேக பருவதா இருக்கும் இவங்க மூணு பேரும் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கதை பார்த்தா அவங்க சும்மா விடுவாங்களா அதனால இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க கார் கிட்ட வருது கிட்ட வந்ததுக்கு என்ன பண்றீங்க நீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேக்குறாரு அப்ப இவங்க சொல்றாங்க இல்லைங்க சார் எங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல நினைக்கிறீங்க அப்படின்னு மேரி சொல்றாங்க அவங்க ஒண்ணு இந்த இடத்துல வந்து நிக்கல சார் கார் தான் அப்படி வந்து நின்றுச்சு அப்படின்னு இவங்க வந்து கேத்திரன் தேசர் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு மேரி சொல்றாங்க உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இவங்க எடுத்து கொடுக்குறாங்க அப்பதான் பாக்குறாங்க நீங்க நாசாக்காக ஒர்க் பண்றீங்களா அப்படின்னா ஆமா சார் நாங்க நாசாக்காக தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து இவர் என்ன பண்றாரு உங்களுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறாரு இல்ல இல்ல சார் எல்லாமே ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுப்பாங்க கார் ஸ்டார்ட் ஆயிடும் வா லேட் ஆயிருச்சு நான் வேணா உங்களுக்கு எஸ்கோட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்கும் போது கேத்ரின் இல்ல சார் பரவாயில்ல அப்படின்றாங்க மீறி என்ன பண்றாங்க சார் தேங்க்யூ நீங்க கண்டிப்பா வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடறாரு மீறி தான் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காங்க ஸ்டூபிடா ஓட்டி போயிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பிரிவிலேஜ் இல்லையா இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கு எஸ்கோட் ஆகிறது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாம நிறைய நீக்ரோ லேடிஸ் வந்து நாசாவோட வெஸ்ட் கேம்பஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேர் வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ் நக்லேஷன் மேத்தமேட்டிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இங்க வந்து நாசாக்காக புதுசா வந்து ஐபிஎம் ல டேட்டா ரன் பண்றதுக்காக ஒரு மிஷின்ஸ் வருது அதுக்காக மேத்தமேட்டிஷியன் தேவைப்படுறாங்க அப்படின்றதுனால இவங்க வெஸ்ட் சைட்ல இருந்து ஈஸ்ட் சைடுக்கு ஒரு லேடியை கூட்டிட்டு வராங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கேத்ரன் நான் சொல்லியிருக்கேன் இங்க பயங்கர ரீசிசம் இருக்கும் அது மாதிரி கலர்டு லேடீஸ்க்குன்னு ஒரு டாய்லெட் அவங்களுக்குன்னு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் இப்போ இவங்க எல்லாருமே வந்து தனியாக ஒரு வெஸ்ட் சைடில் தான் இருப்பாங்களே தவிர ஒயிட் பீப்புள் எல்லாமே ஈ சைடில் தான் இருப்பாங்க இங்கே தான் பாலுன்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க இவங்க பாலுன்றவங்க கேத்தரனுக்கு மேலே இருக்கவங்க இவங்க நம்பர்லாம் வந்து சில விஷயத்தில் இம்பார்ட்டன்ட் திங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரைக் கோட் பண்ணிட்டு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்கிறாரு எல்லா கால்குலேஷன் பண்ணிட்டே இருக்காங்க வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகணும் இல்லையா இவங்க போயிட்டு அந்த மிஷின்ற ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க எங்கே லேடீஸ் டாய்லெட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது பிளாக் பீப்பிளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு கொடுத்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த வெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த வெஸ்ட் கேம்பஸ்க்கு ஓடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மைல் கிட்ட ஓடிட்டே இருக்காங்க அங்க போயிட்ட வேகமா ரொம்ப அர்ஜென்டா வந்தாலும் அவங்க அடிக்கிட்டு தான் அவ்வளவு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தான் போகணும் இப்படி போய் அங்க உட்காந்து எல்லா கல்குலேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க கேத்திரம் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க கப்ப எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஒரு பிரவுன் கலர் கப் மாதிரி இருக்கு இந்த ஒயிட் பீப்பிள் இருக்காங்க இவங்களுக்கு மட்டுமே ஒரு காஃபி மிஷின் இருக்கு அங்க போயிட்டு இவங்க காஃபி எடுத்துட்டு வராங்க ஆனா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க இத அவங்க குடிக்காம வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நார்மலா எல்லாரும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ரொம்ப க்ரோஷனான டைம் இந்த நாசாக்கு ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்பேஸில் வந்து நிறையா ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் அனுப்புனதுனால இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து ஆகணும் மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க அதனால தான் ரொம்ப ப்ரெஷரான ஒர்க்குக்காக இந்த மேத்தமேட்டி மேத்தமேட்டிஷியன்ஸை கூப்பிட்டுருப்பாங்க இவங்களோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசன் இவர் தான் இவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கே அதை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரேனா கேட்குறாரு அப்போ வந்து இல்லை பிரேக் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷன் சொல்கிறாங்க பிரேக்குக்கா யாரும் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் பிரேக்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் போயிடறாரு எல்லாமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூட கேத்ரின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப நே லேட் ஆயிடுது ஹாரிசன் கிட்ட போயிட்டு அவங்க ஒர்க்கை ரிப்போர்ட் பண்றாங்க அப்போ ஹாரிசன் என்ன சொல்றாரு இல்ல வேணாம் இதை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இவங்க பண்ணது எல்லாத்தையுமே தொட்டில போட்டு சொல்லிடுறாரு ஏன்னா நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஆர்பிட்ல அதனால நம்ம ரொம்ப ப்ரிசைஸ் அக்யுரேட்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால போக முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க லேட் ஆயிருச்சு இல்லையா அதனால சோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டார்த்தியும் மெய்ரியும் கார்ல போறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இனிமேல் சீக்கிரம் வரனா பஸ்ஸில் பின்னாடி தான் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிளாக் பீப்புளுக்கு மட்டும் வந்து பஸ்ல போறாங்கன்னா பின்னாடி தான் உட்காந்துக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியாவுக்கும் அங்க மட்டும் தான் உட்காந்துக்கணும் அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோடனே கேத்தனோட அம்மா ரொம்ப பாசமா அவங்க அம்மா பேசுறாங்க இது ஒர்க் நல்லா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா கஷ்டமா இல்ல இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்க கேத்ரீனுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க இந்த மூணு குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்குங்க அந்த பெரிய பொண்ணோட பெட்ல போயிட்டு மீதி ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுருக்குங்க அப்ப கேத்ரின் வராங்க வந்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த பெட்ல படுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நாளைக்கு குப்பையை கொண்டு போய் கொட்டணும் நிறைய வேலை எல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் ஒரு மாதிரி அதுங்க பெட்லய போய் படுத்துக்குதுங்க அப்பதான் வந்து என்னன்னா கேத்ரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க இவங்க வந்து ஒரு விடோ இவங்க வந்து சர்ச்ல ஒர்க் இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்மில இருப்பாங்க தார்த்தியோட ஹஸ்பண்டும் மேரியோட ஹஸ்பண்டும் இவங்க விடோவா இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து இங்க ஒரு ஆர்மி மேன் வராங்க இவங்க மேரியும் டார்த்தியும் வந்து ஜான்சன் வர கேத்ரன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து நீங்க நாசால ஒர்க் பண்றீங்களா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவங்க ஆர்மில இருக்காங்க எப்பயுமே வந்து ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புள் அவங்களுக்கு தேவைக்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தேவைக்காக தான் யூஸ் பண்றாங்க கேத்ரனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது இல்ல இங்க பாருங்க நாங்க பொண்ணுங்கன்றதால அவங்க எடுக்கல நாங்க வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றதால மட்டும் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க பேசிக் போற பீப்பிள் வந்து நீவி பைலட்ல இருந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க அதுல ஒருத்தர் தான் ஜான் ரவர் இவர் மத்தவங்க எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு பேர் போவாங்க ஜான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க தனியா பேக் லேடிஸ் நினைப்பாங்களே அவங்கள்ட்ட போய் பேசி அவங்க கையெல்லாம் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா விசாரிச்சிட்டு இருக்காங்க இது வந்து மேல் அதிகாரிகளுக்கு பிடிக்கல அதனால ஜான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறாங்க மத்தவங்க யாருமே வந்து இந்த பேக் பீப்புள் கிட்ட இந்த லேடிஸ் கிட்ட போயிட்டு யாருமே பேசுறது இல்ல ஒயிட் கிட்ட மட்டும் தான் போய் பேசுவாங்க ஜான் மட்டும்தான் அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க கேத்ரின் அவங்க ஒர்க் ஸ்டேஷன்ல உட்காந்து சரி காஃபி எடுக்கலான்னு போறாங்க அங்க கூட கலர்டுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிருது இவங்க கப்ப கூட தனியா தான் வச்சிருக்காங்க அந்த காஃபி மகளும் ஒண்ணுமே இல்லை இவங்க தான் ரெடி பண்ணும் போல எதுவா இருந்தாலும் கேத்ரின் காஃபி ஊத்திட்டு போய் உட்காந்துக்கிறாங்க இந்த பால் என்ன பண்றோம் புக் அப்படி தூக்கி டப்புன்னு போடுறாங்க அவங்க டேபிள்ல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கேத்ரினுக்கு இந்த டீடெயில்ஸ் கொண்டு வந்து கொடுத்து நீங்க செக் பண்ணுங்கன்னு பால் சொல்லும்போது அவங்க கேத்ரின் சொல்றாங்க இல்ல சார் எனக்கு என்னென்ன கொஞ்சம் டீடெயில்ஸ் தான் நான் வந்து போட முடியும் நம்பர்ஸ் மட்டும் பாத்துட்டு என்னால் கால்குலேஷன் போட என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா நானும் ஹாரிஸ் ஒன்னும் இது ஏற்கனவே செக் பண்ணிட்டோம் நீங்க சும்மா அது ஒரு டம்மி தான் நீங்க செக் பண்றது அப்படின்னோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது என்னடா இவனுங்க அப்படி பண்றாங்க அப்போ இவங்க கேத்தன என்ன பண்ணுவாங்க சும்மா அந்த ப்ளாக்ல தான் மேலே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பாங்க அதை வந்து லைட்ல வச்சு காமிக்கமோ அது என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இதுல தெரிஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஐடியா வருது அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த போர்டுல எழுதியும் போடுறாங்க இந்த பக்கம் வந்து ஐபிஎம்ல இருந்து மிஷின்ஸ்லாம் வந்துச்சு அந்த டேட்டா வந்து ரன் பண்றதுக்காக ஆனா என்னன்னா அந்த ரூம்க்குள்ள போக முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு அதனால இவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து டார்த்த் இதை பார்த்துட்டே போறாங்க இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஒர்க்கை வந்து மிஷல்கிட்ட சப்மிட் பண்றதுக்காக போறாங்க ஆனா மிஷல் கேட்கறாங்க ஏன் நீங்க வந்து இங்க இங்க வந்து இங்க இருந்து ஆள் யாராவது வந்து அங்க பிக்அப் பண்ணிருப்பாங்க இல்ல நீங்க வர வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க இல்ல மேடம் இது ஃப்ரீ டைம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க கலர்ட் பீப்புள் இங்க வரக்கூடாதுன்றதா அவங்க மிஷல் வந்து இன்டெரக்டா சொல்லுவாங்க சார் நீங்க வந்துட்டீங்க இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க டார்டி போறதுக்கு முன்னாடி டார்டி வந்து என்ன விஷயம் இது என்னது மிஷன் அப்படின்னு கேட்கும்போது ஐபிஎம்ல இருந்து அந்த டேட்டா ப்ராசஸ் பண்றது டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் வந்து ஒரு செகண்ட் இருபதாயிரம் கால்குலேஷன் கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பக்கம் இவங்க ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்களே இந்த போர்டை பார்த்துட்டு எல்லாம் ஆச்சரியமா பாத்துருக்காங்க ஹாரிசன் வந்து இது யார எழுதிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது மிஷல் தான் சார் சொல்லி போட்டாங்க எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா அதை கண்டுபிடிச்சி இவங்க கரெக்டா அதை கல்குலேஷன் போட்டதை பார்த்துட்டு ஒரு மீட்டிங்கே போட்டுருவாங்க என்ன நீங்க என்ன ரஷ்யன் உழவாளியா அப்படின்னா இல்ல சார் அப்படின்றாங்க சரி அவ்ளோதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹாரிசன் அனுப்பி விட்டு வர கேத்தரின்ட்டு கேக்குறாரு எப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சுன்னு கேட்கும்போது லைட்டில் லைட்ல வச்சு பாத்தேன்னு தெரிஞ்சது சார் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆன மாதிரி இருக்குது ஹாரிஸ் அண்ட் கேத்ரின் ஒர்க்கை பார்த்துட்டு அதனால வந்து பெருசா எதுவுமே கேக்கலாம் அனுப்பி விட்டுறாரு கேத்ரின் இப்போ லஞ்ச் பிரேக்ல இவங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு மிஷேல் அங்கே அங்க வராங்க வந்துட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து டிஸ்கவாலி ஆயிடுச்சு அப்படின்னு கிட்ட கொடுத்துறாங்க மேரி வந்து அந்த இன்ஜினியரிங்கான ட்ரைனிங் கோர்ஸ்க்காக இவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கோர்ஸ் பண்ணிருக்கணும் இன்ஜினியர்ஸ்க்கு எனக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே குவாலிஃபிகேஷன் தானே அப்படின்னும் போது இல்ல கண்டிப்பா வந்து நீங்க ஹேண்ட் புக்கை வந்து நீங்க பாக்கலாம் நினைக்கிறேன் மேரிக்கு ரொம்ப வந்து மேரி என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலும் கூட ஏதாவது தடுத்து நிறுத்தறிங்களா ஏதாவது சொல்லி அப்படின்னு மெஷல் சொல்றாங்க நான் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றேன் அட்லீஸ்ட் உங்களுக்காக ஜாப் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க மூணு பேரும் வந்து அந்த ஹேண்ட் ஹேண்ட்பு இருக்காங்க மீது ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஹாம்டன் ஹை ஸ்கூல்ல வந்து நம்ம இந்த மாதிரி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சா நான் வந்து மறுபடியும் நாசால இன்ஜினியரா ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மேரி வந்து பயங்கரமா புலம்பிட்டே இருக்காங்க இது கேட்டு டார்த்தி சும்மா புலம்பிட்டு இருக்காது ஒண்ணு போய் கேஸ் ஃபைல் பண்ணு இல்லைன்னா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடைக்குது ஓகே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேரி முடிவு பண்றாங்க இந்த கேஸ் ஃபைல் பண்ணலான்னதுக்கப்புறம் இவங்க மேரியும் டார்த்தியும் வந்து கேத்ரினுக்கு டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டார்த்தியும் உங்க பசங்களை கூப்பிட்டுட்டு லைப்ரரி போறாங்க லைப்ரரி போற வழி இல்லாம இந்த செக்ரிகேஷன் அதாவது இந்த பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்கல்ல ஒயிட் பிளாக்னு இந்த செக்ரிகேஷன் எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஒரு லைப்ரரிக்கு போறாங்க இந்த குட்டி பசங்க ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்க புக் எடுக்க போறாங்க உங்க புக் எடுக்கிறத பாத்துட்டு ஒரு ஒயிட் லேடி நீங்களா இங்க புக் எடுக்கக்கூடாது நீங்களா எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க எதுவும் நாய் விரட்டுற மாதிரி இவங்க மூணு பேரையும் விரட்டுறாங்க வாட்ச்மேன் தள்ளிவிடும் போது டார்த்தி வந்து சமூகமாக என் பசங்க மேல கை வச்ச பிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஹேவ நைஸ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறாங்க பஸ்ல ஏறாங்க பஸ்ல ஏறதுக்கு அப்புறம் பின்னாடி அந்த செக்ரிகேஷன் ஏரியால தான் இருக்காங்க இவங்க பேக்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறாங்க புக் எடுத்து பாத்துட்டு அம்மா இது தப்பு இல்லையா அந்த பசங்க கேட்கும் போது நான் என்னோட டேக்ஸை வந்து கட்டிட்டு தான் இருக்கேன் அதனால புக் எடுக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி புக் எடுத்து வச்சுட்டு படிச்சிட்டு இருக்காங்க இது என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎம் மிஷின் இல்லையா அந்த ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு புக் டார்ட்டி பசங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு ஜான்சன் வராங்க ஜான்சன் அதுக்கப்புறம் கேத்ரோனும் பேசுகிறாங்க அவங்க மறுபடியும் கொஞ்சம் மிங்கலாக ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க கேத்ரோனும் ஜான்சனும் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இந்த ரேடியோவில் ஒரு பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யனில் ஃபர்ஸ்ட் ஆளை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகிடுது இவங்க கண்டிப்பாக ஆகணும் இல்லையா மூனோட ஒர்க்கை நம்ம இங்கே ஆகணும் அப்படின்றதுனால ரொம்ப ப்ரெஷர் வருது அதனால என்ன ஆகுதுனா மேலேருந்து சூப்பர்வைசர்ஸ்கெலாம் வந்து பயங்கர பிரஷர் வருது கண்டிப்பாக இனிமேல் யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது நாம தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஹாரிசன் ஃபோன் பண்ணுறாரு எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பயங்கரமான ஒர்க் ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு இந்த சைடு வந்து மேரி அவங்க கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுறாங்க ஹாரிசன் வந்து இந்த ஐபிஎம் மிஷன் போய் பாக்குறாரு ஒரு பிரயோஜனமும் இல்ல இது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்ல அதனால அவர் ரொம்ப கொஞ்சம் சோகமா போயிடறாரு என்ன பக்கம் வந்து பிரஸ் மீட்ல யாரு வந்து ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் போனோம்னு ஆசை பண்றீங்கன்னா எல்லாருமே கை தூக்குறாங்க அந்த நேவி பைலட்ஸ் எல்லாமே ஜான் வந்து ரெண்டு கையுமே தூக்குறாரு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க மேரிக்கு வந்து என்னைக்கு கேஸ் நடக்குதுன்னா டேட் வந்துடுது அதை போய் அவங்க குரூ கிட்ட சொல்றாங்க எல்லாருமே கை தட்டுறாங்க இந்த சைடு வந்து டார்த்தி வந்து அந்த மிஷின் போய் பாக்குறாங்க அங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பயும் அவங்களுக்கு வந்து சரியா ஒர்க் பண்றது தெரியல கரெக்டா வந்து இந்த ஒரு பிளக் மாதிரி இருக்கும் அதை வைக்கிறாங்க அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுது இந்த சைடு செம்ம மழையா இருக்குது அப்போ இங்க மறுபடியும் கேத்ரினா அவங்க இடத்துல காணும் ஹேர்சன் பாக்குறப்ப வந்து கேத்ரின் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இவங்க வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க போனீங்க அப்படின்னா சார் ஒரு பிரேக்கு போனேன் அப்படின்னா எனது பிரேக் நாற்பது நிமிஷம் டெய்லி நீ இப்படி தான் காணாம காணாம போயிடறன்னு சொல்லி திட்டுறாங்க இவங்க மழையில அவன் அங்க அவ்வளவு தூரம் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பாங்க அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றாங்க சார் நான் வந்து ரெண்டு மைல் தூரம் பாத்ரூம்காக போக வேண்டியதா இருக்குது ஏன்னா அந்த பில்டிங்கில் எங்களுக்கான டாய்லெட் இல்லை என் மக்கள் கூட யாருமே எடுக்க மாட்டாங்க எனக்கு வந்து தனியாக ஒரு காஃபி எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிஃபார்ம் பாருங்க ஒரு ஸ்கர்ட் ஹை ஹீல்ஸ் இதை வச்சுட்டு என்னால் அவ்வளோ தூரம் ஓடக்கூட முடிய ஒரு இந்த டிரஸ் மட்டும் இல்லாமல் பேர் தான் வந்து கழுத்தில் போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்டரியான ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க இந்த பேர்ல் வந்து எங்களுக்குலாம் எல்லாம் கொடுக்க கூட மாட்டாங்க எங்க பிளாக் பேப்பர்லாம்னால எங்களை அதான் வாங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹாரிசன் வந்து நேராக கிளம்பி போறாரு எங்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் சைடு இருக்குல்லையே அந்த கலர்டு டாய்லெட் அந்த போர்டை டொமால் டம்மால் சுத்தில வச்சு அடிச்சு உடைச்சுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு இனிமேல் வந்து பிளாக் கலர் ஒயிட் கலர்லாம் இல்ல எல்லாருக்குமே இங்க எல்லோ கலர் தான் போகுது சோ இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ வந்து எல்லா டிவியில் உட்காந்து பாத்துருக்காங்க இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்றத பார்த்துருக்காங்க சஸ் ஃபுல்லா லாஞ்ச் பண்ணிடுறாங்க திரும்பி வந்து அந்த மனுஷன் வந்து திரும்பி கீழே வந்துடா இது பெரிய விஷயமா இருக்குது அதை விட்டு மொதல் முறையா ஒரு மனுஷன் போயிருக்காங்க அமெரிக்காலந்து அப்படின்னு இருக்கிறதுனால மறுபடியும் வந்து நம்ம கண்டிப்பா மூணு கோ இதுக்கப்புறம் வேற பிளாண்டுக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு கென்னடி வந்து ரொம்ப பாராட்டுறாரு வந்து இவங்க எல்லாமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமே வந்து அடுத்த தடவை அவரை கொண்டு போய் ஆர்பிட்டல் விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்து அழிச்சிட்டு வரணுக்கு இதான் நம்மளோட அடுத்த வேலை அதனால மறுபடியும் எல்லாரும் எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் வந்து ரிலேஷன்ஷிப் கூட நல்லா வளர்ந்துட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க மேரி வந்து பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காரு இந்த ப்ரூட் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா இந்த பிளாக் பீப்பு நல்ல சண்டை எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா இதை வந்து டிவில நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்களோட உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க சொல்றாங்க மேரி சொல்றாங்க இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பாக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கண்டிப்பா இதை அவங்க தெரிஞ்சுதான் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேரி கிட்ட சொல்றாங்க மேரிக்கு இன்னைக்கு வந்து கோர்ட் செஷன் இருக்கு இப்போ வந்து அவங்க போய் பேசுறாங்க நீங்க எல்லாம் படிக்க முடியாது இது ஒயிட் பீப்புளுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு ஜட்ஜு சொல்றாங்க மேரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு பேசுறாங்க சார் நீங்க வந்து ஃபர்ஸ்டா ஏன் இருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பண்றதுக்கு நீங்க உங்க உங்களோட ஹிஸ்டரி நான் படிச்சு பார்த்தேன் எல்லாமே வந்து நீங்க நீங்க தான் முத முறையா புதுசா பண்ணிருக்கீங்க இதையும் பண்ணீங்கன்னா இதுவுமே உங்களோட ஒர்க்ல வந்து ஆட் ஆகும் ப்ளீஸ் எனக்கும் வந்து நானும் ஃபர்ஸ்டா படிச்சேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ரொம்ப மேரி பயங்கரமா பேசி ஜட்ஜியை ஒத்துக்க வச்சிருக்காங்க ஆனால் ஜட்ஜி என்ன சொல்றாரு ஈவினிங் கிளாஸ் மட்டும் தான் நீங்கள் போனவொன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது மேரிக்கு ஒரு கேஸ் ஒன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சந்தோஷத்துலேயே போகிறாங்க வீட்டுக்கு கேத்ரின் என்ன பண்றாங்க அவங்க பேரையும் பால் பேரையும் எழுதி கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் கீழ ஒர்க் பண்ணுறோன்னு இந்த பால் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை கிழிச்சு போட்டு அந்த கம்ப்யூட்டர்ஸ் பேர்லாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு கேத்ரின் வந்து ரொம்ப கேரமா பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி உங்க பேசுறதை கேட்டுட்டு வந்து ஹாரிசன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சார் நான் இந்த ப்ராஜெக்ட்ல நானும் பண்றேன் அப்படின்னு கேட்குறாங்க இதை பாருங்க நம்பர்ஸ் மட்டும் இல்லை அதை தாண்டி மேக்ஸை பார்க்கணும் அப்பதான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னே சார் ப்ளீஸ் என்னை எடுத்துக்கோங்கன்னே சரி நான் அவரும் எடுத்துக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா வந்து நிறைய இந்த ராக்கெட் வந்து சரியான ரிசல்ட் கொடுக்காதனால இவங்களுக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க ஹாரிசனுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு வந்து பால் வந்து இந்த ஒர்க் வந்து பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு இதை வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேத்ரனாலும் அவர் பொறுமையா சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்க தோர்த்திங்க ஒர்க் பண்றது வந்து இங்க ஹாரிஸ் குரூப் வந்து பாத்துறாங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இல்ல சார் நான் வந்து டேட்டா தான் எடுக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னே இவங்க போய் பாக்குறானுங்க கரெக்டா வந்து இந்த மிஷின்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சது உங்க பேர் எப்படின்னு கேக்குமோ தோர்த்தி சார் என் பேரு நான் இங்கதான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுபடியும் மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் வந்து சொல்றாங்க நான் அந்த மீட்டிங் அட்டன்ட் பண்ணா எனக்கு இன்னும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு கேட்குறாங்க ஆனால் பால் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்க லேடிஸ்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்து ஹாரிசன் வா நான் ஒன்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடாரு ஆனா அமைதியாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயாரு இவங்கள்ட்ட போய் கேத்ரின்ட்டு அந்த டிஸ்கஷன்ல பேசிட்டு வந்து கேத்ரின் கிட்ட ஹாரிசன் என்ன பண்றாருனா நீங்கள் கால்குலேட் காமிங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு எந்த இதுல வந்து எந்த லாங்கிட்யூட் லாட்டிடூட்ல கரெக்டா வந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம லேண்ட் ஆகலாம் அப்படின்றத வந்து அவங்க கால்குலேட் பண்ணி சூப்பரா சொல்லிடுறாங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க இந்த சைடு வந்து டார்ட்டி வந்து ஐபிஎம் சூப்பரா ஒர்க் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா இந்த ஐபிஎம் பீப்புளுக்கே வந்து பெருசா தெரியாதனால ஹாரிசன் என்ன சொல்றாரு சமநிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த டார்டி நல்லா ஒர்க் பண்ணுறதுனால இவங்களை வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்றாங்க டார்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாம இவங்க கூட இருக்க எல்லா டீம்மேட்ஸ்கிட்டே சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல இவங்க தான் சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க மிஷல் வந்து இதை சொல்லவும் டாட் என்ன பண்ணுறாங்க என்னோட கேர்ள்ஸையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே வராங்க அந்த ஐபிஎம்ல அவங்க எல்லாருக்குமே ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கா அவங்க ஒர்க்கும் பண்றாங்க இந்த பக்கம் வந்து மேரி இருக்காங்களே அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண போறாங்க கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு அவங்க டோர் திறந்ததுக்கப்புறம் எல்லாம் ஷாக் ஆயிடறாங்க என்னோட அந்த பொண்ணு கருப்பாக இருக்கு இங்கே வந்திருக்கே அப்படின்னும் போது இங்கே எதுவும் கலர்டு ஒரு ஏரியாலாம் இல்லையே ஆனால் எங்கே உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க அவங்க படிக்கவும் ஆரம்பிக்கும் இப்போ வந்து அதை கேல்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்க இல்லையா இவங்க கேல்குலேட் என்ன பண்றாங்க பால் பேரை மட்டுமே எழுதி கொடுத்துட்றாங்க இது பேர் வந்து கோ ஆர் நோ கோ அப்படின்றதான் இந்த வர்க்கோட பேருன்னு வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து டார்த்தி வந்து கை கழுவிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் காமன் டாய்லெட் இல்லை அதனால அப்ப மிஷிலும் வராங்க அவங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க நான் வந்து உங்களுக்கு எதிராக நான் இதுவுமே நடந்துகிட்டதெல்லாம் நான் ப்ரோட்டோக்கால் தான் ஃபாலோ பண்ணேன் மிஷல் சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தார்த்தி சொல்றாங்க மிஷல் கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச நாலு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ஆசை பண்றாங்க நீ கைட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படிங்க முடிவு பண்ண முடியும் நான் சூப்பர்வைசர் ஆனாதான என்ன முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு தௌர்த்தி சொல்றாங்க இப்போ கேத்ரின் வீட்டில் வந்து ஒரு நைட்டு சூப்பரான டின்னர் ரெடி ஆயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான்சன் இருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப உணவை எல்லாரும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக உட்காந்துருக்காங்க அவங்க பொண்ணுங்க என்னன்னா என்னென்னா ஜான்சன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறாரு இவங்களுக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கவே இல்லை அதுக்குள்ளே அவங்க ஓகேயும் சொல்லிடுறாங்க இப்படியே அவங்களுக்கு வந்து கல்யாணமும் முடிவாகுது என்கேஜும் ஆயிட்டாங்க கேத்ரின் அண்ட் ஸோ எல்லாமே நல்லதா நடந்தால் இப்படி கண்டிப்பா ஒரு விஷயம் கேட்டதான் நடக்கணும் இல்ல அந்த மாதிரிதான் கேத்ரினுக்கு வந்து இனிமேல் ஐபிஎம் ஒர்க் பண்ணுறதுனால இனிமேல் ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்பி வந்து வெஸ்ட் சைடு டிபார்ட்மெண்ட் கே அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க ஹாரிசனுக்கு அது வந்து பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லை ஆனாலும் அதை செஞ்சுதான் ஆகணும் இதை வந்து கூப்பிட்டு சொல்றாரு கேத்ரின் கேத்ரின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போறாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா அதனால இவங்க டீம்ல இருந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க மிஷர் என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா பேர் அந்த பேர்ல் நகர் இல்லையா அதை கொடுக்குறாங்க இது வந்து ஹாரிசன் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க இவங்களுக்கு கேத்ரினும் வந்து திரும்பி அவங்க இடத்துக்கே போயிடுறாங்க வெஸ்ட் டிபார்ட்மெண்ட்கே போயிடுறாங்க கோ நோ கோவோட ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து லான்ச் பண்ண போறாங்க ஆனா வந்து என்னன்னா ஐபிஎம்ல வந்த நேத்து வந்த டேட்டாக்கும் இன்னைக்கு வந்த டேட்டாக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஹாரிசன் கண்டுபிடிக்கிறாரு இது பார்த்தோன்னே வந்து ஹாரிசன் என்ன பண்றாரு ஜான் கிட்ட போன் பண்ணி சொல்றாரு நீங்க வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா கேத்ரின் அவங்களை கூப்பிட்டு நீங்க கரெக்ட் பண்ணுங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த லான்ச் வந்து ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இவங்க என்ன பண்றாங்க வேக வேகமா போயிட்டு கேத்ரின் கூட்டிட்டு வந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க இந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து கேத்ரின் வந்து அப்படியே உட்காந்து வேகமா கால்குலேட் பண்ணி சூப்பரா முடிச்சிடுறாங்க அந்த கரெக்டான வேல்யூ எடுத்துறாங்க எந்த லாங்கிட்யூட் எங்க லாட்டிடியூட்ல வந்து இறங்கணும் அப்படின்றத டேட்டாம எடுத்துடுறாங்க எடுத்து முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு உட்கார்றாங்க மேரி ஏ உனக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் இருக்கா ஓடு அப்படின்னு சொல்றாங்க ஓடுறாங்க கேத்ரன் உள்ள போறாங்க இந்த டேட்டாவை வாங்கிட்டு என்ன பண்றாங்க அந்த மெயின் ஏரியா இருக்கும் இல்லையா அங்க போயிடுறாங்க அந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இல்ல போயிடுறாங்க கேத்ரின் மட்டும் வெளில கதை சாத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப ஹாரிசன் என்ன பண்றாரு சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு கொடுத்து இந்த டீம்ல வந்து கூப்பிட்டுக்கிறாரு இந்த லாங்கிட்யூட்ல வந்து சிங்கிள் டிஜிட் கூட நியூமரிக்கல் வேல்யூ கூட தப்பாம அப்படியே கரெக்டா கேல்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த ஜான் சொல்லுவோம் ஓகே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் லாஞ்ச் பண்ணிடுறார் லாஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் போகுது ராக்கெட் வந்து திரும்பி சூப்பரா போயிடுது ஸ்பேஸுக்கு போயிடுது போயிட்டு திரும்பி வரணும் இல்லையா அந்த கேப்சூல் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ பிரச்சனைனால அந்த ஹீட் ஷீல்டு வந்து ஓப்பன் ஆகாம போய்டும் இதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படியே சூடாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஃபயர் பால் மாதிரி அந்த கேப்சூல் ஆக ஆரம்பிச்சிடும் திடீர்னு இவங்க பேசிட்டே இருப்பாங்க அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும் எல்லாருக்கும் ரொம்ப பரபரப்பா இருக்கும் ஐயோ ஏதோ தப்பாக ரொம்ப பெரிய எல்லாரும் உலகத்துல இருக்க எல்லா கண்ணுமே வந்து இந்த கேப்சியூல் இந்த ப்ராஜெக்ட் மேல தான் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகுது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜான் மறுபடியும் கனெக்ட் ஆகிறாரு மறுபடியும் ஏர்த்துக்கு வந்துறாரு லேண்ட் ஆயிடுறாரு பத்திரமா அது மட்டும் இல்லாம டார்த்திக்கு வந்து சூப்பர்வைசருக்கான போஸ்டும் கிடைக்குது அதை வந்து மிஷல் தான் கொடுக்குறாங்க அந்த அப்பாயின்மெண்ட் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டார்த்தி இந்த சைடு வந்து இவங்க கிராச் படிச்சு முடிச்சு மீறியும் கிராஜுவேட் ஆகுறாங்க கேத்ரின் வந்து அப்பலோ டூ இருக்கு இல்லையா அந்த மிஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க அண்ட் கேத்ரினுக்கும் ஜான்சனுக்கும் கல்யாணம் ஆயிடுது இந்த மாதிரி நிறைய என்ன்குரடிஸில் வந்து நான் உங்களை பற்றி இந்த டீடைல்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்பறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ தன் தரா பை பை தயவுசெய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்